விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாய போர்வெலுக்கான மானியம் வந்து எப்படி பெறுவது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த வே, அதாவது விவசாயத்தில் வந்து எப்படி போர்வெல் போடுறதுக்கு மானியம் வாங்கலாம் அப்படின்றதுல இதுவும் ஒரு வழி. மற்ற வழிகளிலே வாங்க முடியும். ஸோ அந்த வழிகள்லாம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பார்ப்போம். இத்திட்டத்தின் கீழ் விவசாய போர்வெல் மானியம் பெற விரும்பும் விவசாயி ஒரு குறு விவசாயியாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் வந்து அவங்க சொல்லிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதிலே வந்து சில விவசாயிகள் வந்து மானியம் பெற இயலாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் குறு விவசாயம் இருந்தால் கன்ஃபார்மாக இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம். மற்ற விவசாயிகள்லாம் வந்து நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களில் வந்து அதை பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் மானியம் வாங்குறதுக்கான தகவல்கள் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எப்படி மானியம் வாங்குறன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குறு விவசாயினா என்னன்ற தெரிஞ்சுக்குவோம். 1.5-2 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கவங்க வந்து குறு விவசாயி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து குறு விவசாயி இருக்கும் பட்சத்தில் உங்கள் அருகில் உள்ள தாலுக்கா அலுவலகத்தில் பதிவு செய்து குறு விவசாயிக்கான சான்று பெற வேண்டும். ஓகேங்களா, இதுதான் வந்து போர்வெல் வாங்குறதுக்கான, போர்வெல் சப்சிடி வாங்குறதுக்கான முதல் படி. ஓகேங்களா, இதில் குறு விவசாயி சான்றிதழ் எப்படி வாங்குறது எனக்கு அது தெரியலை, நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா சிறு குறு விவசாயியோட எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்ற டீட்டெயில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து அதை வந்து உங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யணும். நீங்கள் வந்து குறு விவசாயி சான்றிதழ் வச்சுருக்கீங்க வாங்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு குறு விவசாயி தான் சொல்லிட்டு வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொட்டுநீர் கருவிகள், சொட்டுநீர் பாசன கருவிகளும் ஸ்ப்ரிங்க்ளர் பைப்புகளும் வந்து இலவசமாக தருவாங்க. இந்த ஸ்ப்ரிங்க்ளர் பைப்புனா என்ன அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காண்டி இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ இதாங்க வந்து ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பு. இந்த பைப்பு வந்து உங்களுக்கு இலவசமாக தருவாங்க. கூடவே வந்து சொட்டுநீர் பாசன கருவிகளும் வந்து இலவசமாக தருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பைப் வந்து வாங்குகிறோம்ல நம்ம வந்து நீர்ப்பாசனத்துக்காண்டி, அந்த பிவிசி பைப்புக்கும் வந்து வாங்குறதுல 10,000 ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த சொட்டுநீர் பாசன சலுகைகளை பெற்றவங்களால் மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தின் கீழ் போர்வெல் மானியம் பெற முடியும் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மானியம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு மற்ற திட்டத்திலேருந்து வரக்கூடியதை விட்டுட்டு போகிறீங்க, எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னைய கேட்டால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்வெல் போடும்போது ஒரு புகைப்படம் எடுத்து அக்ரி அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். வேளாண் அதிகாரிகள் வந்து உங்கள் நிலத்தை பார்வையிடுவார்கள். இதாங்க வந்து இன்னொரு ஃபேக்ட்டு. நீங்கள் வந்து போர்வெல் போடும்போது ஒரு இமேஜ் வந்து எடுக்கணும். ஸோ அந்த இமேஜ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அந்த இமேஜ் வந்து லட்டிடியூட் லாங்கிடியூட் அப்புறம் வந்து அக்யூரசி இந்த மாதிரியான டைம் டேட் அந்த மாதிரி முக்கியமான சில தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் அக்ரி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா அக்ரி ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் போர்வெல் போட்ட மட்டும் சொல்ல வந்து அதை வந்து பார்ப்பாங்க, பார்வையிடுவாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் போர்வெல் போட்டதற்கான ரசீதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, அதில் இந்த ரசீதில் வந்து கூடவே வந்து ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. அதில் வந்து எத்தனை அடி ஓடிருக்கு, அதாவது நீங்கள் போர்வெல் எத்தனை அடி ஓட்டிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை அடியில் தண்ணி வந்திருக்கு, அதுக்காண்டி எத்தனை அடி ஓட்டிருக்கீங்க, ஒரு அடிக்கு எவ்வளோ செலவு மேனிக்கு எத்தனை அடிக்கு எவ்வளோ செலவு அப்படின்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லெட்டர் பேடில் டைப் பண்ணணும். அதை ரசீதோடு நீங்கள் மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரசீது ஏற்றுக்குவாங்க. ரசீது ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு உண்டான மானியம் வந்து 25,000 ரூபாயை வந்து உங்கள் வங்கி கணக்கில் வர வைப்பார்கள் அப்படின் சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பும் சொட்டுநீர் பாசன கருவிகளும் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெற முடியுன்றதை இன்னொரு முறை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஓகேங்களா, அவங்க தான் வந்து இது வாங்க முடியும். எடுத்தவொடனே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம போர்வெல் மானியம் வந்து வாங்கிட முடியாது அப்படின்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இத்தனை டைம் அதை மென்ஷன் பண்ணியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து போர்வெல் மானியத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பும் சொட்டுநீர் பாசன கருவிகளையும் வாங்கி கொண்டு பிறகு நீங்கள் இந்த போர்வெல் மானியத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொட்டி கட்டுவதற்கும் அரசாங்கத்தில் நீர்த்தேக்க தொட்டி கட்டுறதுக்கும் வந்து மானியம் தர்றாங்க. அந்த மானியம் இன்னும் எப்படி வாங்குறது அப்படின்ற தகவல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, போர்வெல் மானியம் வந்து மற்ற கொஞ்சம் பெரு விவசாயிகள், சிறு விவசாயிகள் இவங்கெல்லாம் எப்படி வாங்குறது, மற்ற விவசாயிகள்லாம் எப்படி வாங்குறது அப்படின்றத காணொலி 2 இதோட பகுதி காணொலி 2 வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, நன்றி.